விதையை உடத்து வச்சாச்சு ஆல்ரெடி. இப்போ என்ன பண்ணுறீங்க, கொஞ்சோன்னு நான் என்ன பண்ணுவேன், இந்த தோல் இருக்குல்ல, அந்த மாதிரி தோல் மாதிரி தெரியுதா, ஆக்சுவலாக இது தோல்னு சொல்லுவாங்க, இப்போதைக்கு தோல் இல்லை, இன்னும் கொஞ்சம் கட்டியாக வரும் தோல் மாதிரி, அதை அந்த மாதிரி போட்டுட்டு என்ன பண்ணுவோம், அதை மட்டும் லைட்டாக சும்மா லைட் கட்டி போட்டோம், போட்டாச்சா, போட்டு முடிச்சதுக்கப்புறம் பெட்டு வந்து சுத்தணும். நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த திருமணம் மாதிரி சுத்தணும்னு சொன்னேன்னா, நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இப்படி கொஞ்சம் வைக்கோல் எடுத்து, வைக்கோல் பதம் எல்லாம் பார்த்துட்டிங்களா, சரியுதா உங்களுக்கு? ஸோ ஆரம்பத்தில் எப்படி ஈரமாக இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி எங்கே வருங்க, இப்படி எடுத்து கொஞ்சம் வச்சுக்கணும். இந்த வைக்கோலும் இதை ஒட்டிக்கிட்டு நிற்கணும், கவனிங்க, நான் எப்படி சுத்துறேன் மட்டும் கவனிங்க. இந்த பாருங்கள் கை வச்சிட்டேன் ரைட்டாக, இந்த இப்படி தான் பிடிச்சிருக்கேன் பாருங்கள், இப்படி தான் பிடிக்கிறேன் ரைட்டாக, அப்படி வச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த ஒரு விரலில் வச்சு பெரு விரலில் வச்சு லைட்டாக அப்படி சுற்றுறேன், மடக்கிட்டு பிடிச்சிட்டு கை இப்படி வந்துடும் இப்படி, அதாவது இந்த பாகமானது தரையில் ஒட்டியிருக்கு, இப்படி வச்சு இப்படி பிடிச்சிக்கிறேன், வச்சுட்டு இப்போ இதை வந்து முதல்ல சுற்றுறேன், சுற்றிக்கிட்டு இப்போ நீங்களாக இருக்கிறதுனால தான் பைய சுற்றுறேன், இப்போ இப்படியே சுற்றி சுற்றி இழுத்துக்கிட்டு கையில் தட்டிக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன், இந்த வரலை வச்சு இப்படி தட்டி தான் கொடுப்பேன், இதா புரியுதா, இப்படி வச்சு இப்படி வச்சோடனே கை என்ன சரி மேலே வந்துடும், இப்படி பிடிக்க முடியாது, ஏன்னா பெருசாகிருச்சு பெருமனை, கை இங்கே வந்துடும் புரியுதா. ஸோ இந்தளவுக்கு வரணும், இப்போ திருப்பி அப்படியே அடுத்த ரவுண்ட் போடலாமா, திருப்பி ஒரு தடவை பார்க்குறீங்களா எல்லோரும், பாய் இப்போ என்ன பண்ணணும், உதறிக்கிறோம், உதறிக்கிட்டு இப்படி எடுத்து கொஞ்சம் முனை அப்படி உங்கள் முன்னாடி வச்சுக்கணும், பற்றி நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருந்தா, பத்திரமா இதை மட்டும் சின்ன உள்ள வளைச்சாச்சு, கை இப்படி வந்துட்டு பாருங்க பாருங்க, என் கையை பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி தட்டி தான் கொடுக்குறேன், இப்படி தட்ட 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 கை மேலே வந்துருச்சு பாருங்க, இந்தா இப்படி வந்துருச்சா, அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இந்த ஸ்டெப் மட்டும் பார்த்துக்குங்க, இந்த லெஃப்ட் ஹேண்டு வச்சு இப்படி தூக்கணும், தூக்கிட்டு லைட்டாக தட்டிடலாம், இப்படி கொஞ்சம் தொங்கும், கண்டிப்பாக தொங்குமா இல்லையா, முடிச்சு இந்த கையை வச்சு வாங்கணும், ரைட் ஹேண்டில் இப்படி வாங்கணும், வாங்கணுன்னே இப்படி வந்துருச்சு, இப்படி பரட்ட ரைட் பரட்டியாச்சா, இப்போயும் கொஞ்சம் தொங்க தான் செய்யணும், நோ ப்ராப்ளம், இதை பற்றி யோசிக்கவே கூடாது, எப்படி உள்ளே சொருகணும், இதை இந்த ஸ்டெப் மட்டும் பழகணும், கொஞ்ச நாள் வரும், உடனே நீங்கள் இன்றைக்கி செய்வீங்கன்னு சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக இப்படி கையை வச்சு கொண்டு போகணும், இப்படி கொண்டு போகணும், இந்த கையை விட்டு விடவே கூடாது, நம்ம அடிபாகம் மேலே நிற்கிது, தரையில் இருந்த பாகம் மேலே நிற்கிது கரெக்டாக இப்படி இருக்குது, என்ன செய்ய இப்படி கையை விடுவீங்க, இப்படி வச்சு இப்படி சுற்றணும், திருப்பி சொல்கிறேன் பாருங்கள், இப்படி வச்சு இப்படி ரைட், இங்கே பாருங்கள் இப்போ பாருங்கள், இப்படி வச்சு இப்படி சுற்றிக்கிட்டே இந்த கையை விடாமல் மேலே இழுக்கிறேன், இப்படி இப்படி மேலே இழுக்கணும், விடவே கூடாது, இப்படியே திருப்பி திருப்பி தான் இப்படியே தள்ளணும், அவ்வளோதான், வச்சுட்டு அவ்வளோதான் உள்ளே போயிடும், இது கையை வச்சு நகட்டிக்கணும் ரைட்டா. ஸோ இதுதான் அழகாக ஈஸியாக உள்ள பொருளுக்குள்ள வழி, இப்படி வச்சு நம்ம இப்படி தூக்கி இப்படி பார்த்தீங்கன்னா போட்டதுக்கப்புறம் இந்த முடிச்சு சென்டரில் வந்து நிற்கும், உடனே நிற்காது, இங்கே ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ரெண்டு மாதம் நின்றதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எப்படி வரலாம் அப்படின்னா இப்படி இருக்கும், நீங்கள் போட்டு முடிச்சுட்டு இப்படின்னு வைங்க, போகவே போகாது, இப்படி எடுத்து பார்ப்பீங்க, இப்படி கோணம் காணிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது என்ன ஆகுன்னா நீங்கள் அப்புறமேட்டு பெட்டு போட்டீங்க இப்படி கோணம் காணிக்கும், பெட்டு உருண்டியாக நேராக வராது, அவ்வளோதான், இது இதெல்லாம் பழக்கத்தில் வர்றது தான் ரைட்டா. இப்படி வந்துச்சா, ஒன்றும் இல்லை, கையை இப்படி வச்சுக்கோங்க, மாற்றிக்கிட்டு லைட்டாக முதல்ல இப்படி இழுங்க, இப்படி இழுத்தீங்கன்னா அவங்க போய்க்கிறோம், நல்லா அமைக்கிறோம் இல்லையா, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அமைக்கிறோம் இல்லையா, முதல்லையே போட்டாச்சு, விதை எப்படி போடுறது நெக்ஸ்ட்டு, இதே உங்கள் கையில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க, எடுத்துக்கிட்டு விதை போடுறது எப்படி, இப்படி வச்சுக்கிட்டு கையை வச்சு இந்த விரலோட இந்த நுணைப்பாக இருக்கு இல்லையா, இதை வச்சு இந்த பிளாஸ்டிக் பையை தள்ளுங்க வெளியில், இப்படி வச்சுக்கிட்டு பாருங்க, தள்ளிக்கிட்டு பெருவரில் வச்சு கோலம் போடுவீங்கள, அப்படிதான் போடுவீங்க, இப்படி இப்படி கோலப்படியை போட உதிர் விடுவீங்களா, அது மாதிரி அந்த விரலை வச்சு லைட்டாக தள்ளணும், ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு மனசுக்குள்ளே என்ன இருக்கணும் அப்படின்னா ஓங்கி விதையை நம்ம அமுக்கக்கூடாது, அப்படியே ஃப்ரீயாக லூஸ் பண்ணி விடணும், இப்படியே பண்ணிக்கிட்டு இந்த பிளாஸ்டிக் பையை எப்படி சுற்றிக்கிட்டே வரணும், உங்கள் கையை அந்த இப்படி இப்படி இப்படிலாம் போகக்கூடாது, பிளாஸ்டிக் பையை அழகாக இப்படி திருப்பிக்கிட்டே இருக்கலாம், புரியுதா சொல்கிறது, எல்லா பக்கமும் முடிச்சிட்டிங்களா, கரெக்டாக முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் பண்ணு ரைட்டா, இவ்வளோ தான், இது போட்டாச்சா, இவ்வளோ விழுந்தா விழுந்தா போதும், ஏறத்தால் மேக்ஸிமம் நம்ம சுற்றியில் தான் போட்டிருக்கோம், கொஞ்சம் உள்ளேயும் விழுங்கும் சென்டரில், அதனால் விழுந்ததுனால தப்பு இல்லை ரைட்டா, இன்னொரு லேயர் போட்டு பார்த்துடலாமா, ஓகேவா ரைட், இன்னொரு லேயர் போடலாமா, ஸோ இது போட்டதுக்கப்புறம் திருப்பி ரெண்டாவது லேயர் சேம் தான் ரைட்டாங்க பாருங்க, இங்கே பாருங்க, அவ்வளோதான் கை பார்த்தீங்களா,
கொஞ்சம் வைக்கோல் வந்து கொஞ்சம் நல்லா ரஃப்பாக இருக்குது. வேடா என்ன கொஞ்சம் சாஃப்டாக தான் வரும். அப்புறம் டக்குனு பிடிச்சேன், இந்த கையில் வாங்கி இப்படி திருப்பி அவ்வளோதான் இப்படி நின்றோம். கூட போடும்போது இப்படி வைக்கிறான் பாருங்க, வைக்கிறான் இப்படி சுற்றுறான். இப்போ கொஞ்சமாக தான் திருப்பணும், நீ இவ்வளோ புறக்க நடுவில் சுற்றிடக்கூடாது, அப்புறம் கஷ்டமாக இருக்கும். இப்படியே சுற்றிக்கிட்டே போயிடும், நீ இப்படி இப்படியே சுற்றி சுற்றி அமுக்கணும். அமுக்கும் போது தான் உள்ளே அது போகும். கண்டிப்பாக சூப்பரான கொஸ்டின் கேட்குறீங்க. அம்மா வண்டி கண்டிப்பாக நசுங்க தான் செய்யும், அது அதுக்குள்ளேயே தான் இருக்குது, வைக்கோலுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் டெஸ்ட்ராய் பெருசாக ஆகலாம், மேபி அது டெஸ்ட்ராய் ஆகலாம், இது வந்து அதில் கண்டாமினேஷன் ஆகாது. நம்ம வெளியில் வச்சு அமுக்கணும்னா டெஸ்ட்ராய் சுத்தமாகிடும், அதுக்குள்ளேயே தான் இருக்கும். அது அவங்க தான் செய்யும், அதனால் ஒன்றும் தப்பெல்லாம் இல்லை. அதான் நான் சொல்கிறேன் இல்லை, விதையை தொடக்கூடிய ஒவ்வொரு நேரமும் அது நடந்தே தீரும், அதுக்காக போடாமல் இருக்க முடியாது. எப்படி பெட்டு போடுறது, தொடாமல் போட முடியுமா? போட முடியாது. இதுதான் கான்செப்ட். ரைட்டா புரிஞ்சுச்சா? பழகலாமா, ட்ரை பண்ணலாமா நீங்கள்? ரைட்டு வாங்க வாங்க, அடுத்த ரெண்டு பேர். தேங்க்யூ.